அனுபவம் அருமானே ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிகே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளாஷ் டென் இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வித்தியாசமான சில உணவு பழக்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மனுஷ பையங்க எதை தாங்க விட்டு வச்சிருக்கோம் அந்த வகையில் என்ன அப்படி வித்தியாசமாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட் வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் ஃபேக்ட் நம்பர் டென் வாத்து முட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க கோழி முட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க பரிச்சல் எடுத்த முட்டை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா எறும்பு முட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் பறக்கிறது ஓடுறது நடக்கிறது இப்படி எதையுமே விட்டு வைக்காத சீனா வெள்ளை வெள்ளையரமையும் விட்டு வைக்கலீங்க இந்த வெள்ளை எறும்பு முட்டையில் செய்யக்கூடிய சூப்புடைய பேர் தான் ஒயிட் ஆன்டெக் சூப் இந்த சூப்பில் வெள்ளை எறும்புடைய முட்டை அதோடைய கரு அது மட்டும் இல்லாமல் அப்படியே லைட்டாக கொஞ்சம் மேலே வெள்ளை எறும்பையும் தூவி செய்யக்கூடியது தான் இந்த சூப்புடைய ஸ்பெஷாலிட்டி இந்த வெள்ளை எறும்புடைய முட்டை சாப்பிட்றதுக்கு அப்படியே சின்ன இற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க எறும்பு முட்டை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது சாப்பிட்லன்னா எறும்புக்கு நல்லது ஃபேக்ட் நம்பர் நைன் நம்ம ஊரில் மசால் பூரி சுண்டல் வேர்க்கடலை இதெல்லாம் தான் ஸ்நாக்ஸ்னு சொல்லி நம்ம வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் இஸ்ரேலில் லோகட்ஸ் அதாவது வெட்டுக்கிளியை வறுத்து சிப்ஸு மாதிரி சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டுக்கிளியை சாக்லேட்டில் டிப் பண்ணியும் எண்ணெயில் பொரிச்சும் சாப்பிட்றதா இவங்களோட ஸ்டைலாமா இந்த பகை தீத்துக்கு தான் வெட்டுக்கிளி படம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபேக்ட் நம்பர் எயிட் முட்டையை நம்ம எப்படி சாப்பிடுவாங்க வேக வச்சு சாப்பிடுவோம் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவோம் ஆஃப் பாயில் போட்டு சாப்பிடுவோம் ஏன் ஒருபடி மேலே போய் நம்ம சரத்குமார் சார் மாதிரி பச்சையை கூட சாப்பிடுவோம் ஆனால் விதவிதமாக சாப்பிட்றதுக்கு பேர் போன சைனாவில் முட்டையை சாம்பல் உப்பு களிமண் இது மூணையும் சேர்த்து போட்டு உருட்டி பெரட்டி பல மாதங்களாக அதை பதப்படுத்தி பச்சை கலரில் மாறினதுக்கப்புறம் அழுகுன முட்டையை சாப்பிடுவாங்களாம் இந்த டிஷ்ஷுக்கு பேர் செஞ்சுரி ஆக்குன்னு சொல்கிறாங்க சைனால கோவிட் நைன்டீன் மட்டும் இல்லைங்க கோவிட் ஹண்ட்ரட் வந்தாலும் ஆச்சரியப்படக்கு ஃபேக்ட் நம்பர் செவன் ஒயிட் ஒயின் குடிச்சிருப்பீங்க ரெட் ஒயின் குடிச்சிருப்பீங்க ஸ்னேக் ஒயின் குடிச்சிருக்கீங்களா எஸ் வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா இங்கே இது ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒன்று ரைஸ் ஒயினில் விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளை மூக்கி அதோடைய விஷத்தன்மை மாறுற வரைக்கும் அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் கொடுக்கறது தான் இந்த ஸ்னேக் ஒயின் இந்த ஸ்னேக் ஒயின் ஸ்கின் மற்றும் ஸ்டொமக் ப்ராப்ளங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்க உங்களுக்கு இந்த ஸ்னேக் ஒயின் வேணும்னா கோவாவில் கிடைக்குதுங்க உடனே கிளம்பி கோவாவுக்கு போயிடுங்க ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் மீனம்மா மீனம்மா என்னடா மீனை பற்றி பாடுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா டியூனா மீன்களுக்கு பேர் போன நாடு ஜப்பான் இந்த ஜப்பானில் பல வகையான விலை மதிப்பில் டியூனா மீன்கள் இருக்குங்க இந்தியாவில் பெரும்பாலும் மீனோட கண்களை யாரும் சாப்பிட்றது இல்லை ஆனால் இந்த டியூனா மீனோட கண்களை ஜப்பானில் பல வகையில் சமைச்சு சாப்பிட்றாங்க அதில் ஒரு வகை இந்த மீனோட கண்களை வேக வச்சு கார்லிக் மற்றும் சோயா சாஸ் போட்டு சாப்பிட்றதா இவங்களுடைய ஃபேவரட்டாகவே இருந்துட்டு வருது இந்த டிஷ் வந்து கொஞ்சம் குழக்லன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் வாஸ்ப் கிராக்கர்ஸ் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு வினோதமான பிஸ்கெட் மற்ற நாடுகளில் பிஸ்கெட்டில் நட்ஸ் மற்றும் சாக்லேட் ஆட் பண்ணுறாங்க ஆனால் ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த வாஸ்பிராக்கர்ஸ் பிஸ்கெட்டில் குழவிகள் ஆட் பண்ணுறாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேக்ட் நம்பர் ஃபோர் கொரியாவில் இருக்கக்கூடிய போஷிங்டன் அப்படிங்கிற டிஷ் பார்த்திங்கன்னா எல்லா சூப் மாதிரியுமே மசாலா வெங்காயத்தால் இதெல்லாம் போட்டு தான் செய்கிறாங்க நம்ம சிக்கன் சூப் குடிச்சிருப்போம் மட்டன் சூப் குடிச்சிருப்போம் ஆனால் இந்த சூப்பில் கறியை போட்டு செய்கிறாங்க நம்ம நாட்டில் செல்லப்பிராணியாக பார்க்கக்கூடிய நாய்கள் வேறொரு நாட்டில் உணவாக கூட இருக்குங்க பேக் நம்பர் த்ரீ சவுத் கொரியாவில் பியாந்தேகி அப்படிங்கிறது ஒரு பிரபலமான ஸ்நாக் ஐட்டம் பட்டு புழுவை லைட்டாக வேக வச்சு காரம் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கட்டையை சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க ஃபேக்ட் நம்பர் டூ பீஃப் அதாவது மாட்டுக்கறியை இந்தியாவில் பரவலாக நிறைய இடத்துல இருக்காங்க ஆனால் ஃப்ரான்ஸில் இன்னும் வினோதமாக மாட்டுக்கறியை பச்சையாகவே சாப்பிட்றாங்க இதை வச்சு ஒரு டிஷ் கூட பண்ணுறாங்க இந்த டிஷ்ஷோட பேர் ஸ்டேக் தாத்ரே கிரைண்ட் பண்ண பீஃப் முட்டை வெங்காயம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக பண்ணி இது கூட சைடிஷாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் காய்கறிகளையும் சேர்த்துக்கிறாங்க ஃபேக்ட் நம்பர் ஒன் ராட்டில் ஸ்னேக் ஃப்ரை இந்த ரேட்டில் ஸ்னேக்கை துண்டு துண்டாக வெட்டி சோளமாவு மசாலாக்கள் கலந்த கலவையில் பெரட்டி அப்படியே சுட சுட இருக்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் ரேட்டில் ஸ்னேக் ஃப்ரை ரெடி இதை தான் காலங்காலமாக ஃபிலிப்பைன்ஸில் சாப்பிட்டுட்டு வராங்க கேட்கும்போதே நாள் எச்சு உறுதில்லை இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பத்து டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் பத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் திஸ் இஸ் மீ பி கே சைனிங் ஆஃப் திஸ் இஸ் ஃப்ளாஷ்டன் தேங்க்யூ